ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம்ப்பா. என்ன வீடியோ அப்படின்னா, ஸோ ஜெயிலர் மூவி இந்த படத்தை ரெடி ஸ்டேட் இது தான்ப்பா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து பார்த்தா மறுபடியும் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இது எப்படிப்பா நீங்கள் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு சமமே நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ரம்ஜான். ஸோ இது செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தலாம். ஸோ மூவிஸ்லேருந்து நிறைய அப்டேட்லாம் வந்ததுங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு வகையிலும் இப்போ வந்து பார்த்தா ஒரு மூவிக்கான அப்டேட் ஒன்று வந்தது. ஸோ எஸ்கே அவரோட மாவீரன் மூவிலேருந்து ரிலீஸ் டேட்டு வந்து பார்த்தா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டேட் என்ன ஆகிடும், ஆகஸ்ட் லெவல் அன்றைக்கி ஸோ நாங்கள் ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கன்ஃபார்மாக ஒரு வீடியோவோட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு இடம் இப்போ ஜெயிலர் மூவி வந்து பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கணும்னு சொல்லலாம் வச்சுக்கலாம். ஏன்னா ஜெயிலர் மூவி வருதுன்னு தெரிஞ்சிருந்து ஸோ ஆகஸ்ட் லெவல் அன்றைக்கி இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஜெயிலர் மூவி அன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தா இவங்க வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க வச்சுக்கலாம். ஏன்னா ஜெயிலர் மூவி வந்து பார்த்தா விநாயகர் சதுர்த்தி அந்த ஒரு டேட்டை லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் மந்த் வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு டாக்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு இடம் இப்போ வந்திருக்க ஸோ எஸ்கேவோட மூவிக்கான அப்டேட்டில் வந்து பார்த்தா ஸோ இது வந்து கிளியராக அப்டேட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குச்சிங்களா. ஏன்னா ஜெயிலர் வந்து நெல்சன் தான் டேரக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு இடம் நெல்சன் வந்து ஸோ எஸ்கேவோட அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் வச்சிங்களா. ஸோ அந்த ஒரு இடம் ஸோ ஃப்ரெண்டு கூடவே அவரோட மூவியை கிளாஷ் விடுவாங்களாம். ஸோ கண்டிப்பாக விட மாட்டார் நம்ம நெல்சன் வந்து. ஸோ இந்த ஒரு மூவி ஜெயிலர் மூவி கண்டிப்பாக ஒரு போஸ்ட்பான். ஸோ இது வந்து வேற ஒரு டேட்டுக்கு போகிறதுனால தான் வந்து பார்த்தோம். ஸோ மாவீரன் டீம் வந்து பார்த்தா இந்த ஒரு டேட்டை லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு லாக் பண்ண ஒரு டேட் வந்து பார்த்தா July 22. ஸோ அந்த ஒரு டேட்டு தான் லாக் பண்ணாங்க. அந்த ஒரு டேட்டில் வந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம இதோட ஸோ மாமன்னன் அந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் ஸோ ஆகஸ்ட் லெவல் அன்னைக்கு இந்த ஒரு மாவீரன் மூவி வந்து பார்த்தா ஸோ டீம் வந்து ஸோ ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஜெயிலர் கன்ஃபார்மாக விநாயகர் சவுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதே வந்து 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எது எப்படியோ ஜெயிலர் மூவி கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பிளானோட தான் இவங்க வந்து இறக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு எவ்வளோ கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொண்டு சொல்ல முடிச்சு பண்ணுங்க. வேறு ஒரு இடத்துல வேறு கான்சர்ட் செஞ்சுப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.